ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹவு டு ஃபைனலி. நீங்கள் இன்னுமே நம்ம சேனலில் போகிற வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உடனே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நம்மள எல்லோருமே இந்த ரேஷன் கார்டு வச்சிருப்போம். இந்த ரேஷன் கார்டு மூலமா தான் நம்மளுடைய ரேஷன் கடைக்கு சென்று நம்ம ரேஷன் பொருட்கள இத்தனை நாள் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ நம்மளுடைய ரேஷன் கடைகளிலேயே உங்களுக்கு ஒரு வங்கி கணக்கை தொடங்கலாம் அப்படின்னு ஒரு புதிய செய்தி ஒன்று வந்திருக்கு. அதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகள் மூலம் வங்கி கணக்கு துவங்கலாம். அதாவது ரேஷன் கடைகள் மூலமா நீங்க உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெளிவா பார்த்துருவோம். தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைகள் மூலம் கூட்டுறவு வங்கி கணக்குகளை தொடங்கலாம் என புதிய திட்டத்தை அரசு அறிவித்துள்ளது. அதாவது கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்படும் அரசின் கடன் திட்டங்களை அனைத்து தரப்பு மக்களும் எளிதாக பெறும் வகையில் அனைத்து ரேஷன் கடைகள் மூலம் மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகளில் சேமிப்பு கணக்கு தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கூட்டுறவு நியாய விலை கடைகள் மூலம் கூட்டுறவு வங்கிகளின் சேமிப்பு மற்றும் கடன் சேவைகள் பொதுமக்களை சென்றடையும் வகையில் நியாய விலை கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு அப்பகுதியில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கிகளின் கிளைகளில் சேமிப்பு கணக்கு தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளவும், பல்வேறு அரசின் கடன் திட்டங்கள் பொதுமக்களுக்கு சென்றடைய நடவடிக்கை மேற்கொள்ளவும் மத்திய கூட்டுறவு வங்கியின் மேலாண்மை இயக்குநர்களையும் அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. இதுல நீங்க உங்களுடைய ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குவீங்க, இப்ப அங்கேயே நீங்க உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அதாவது மத்திய கூட்டுறவு வங்கியில இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு ஓபன் பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து நியாய விலை கடைகளிலும் மத்திய கூட்டுறவு வங்கிகளின் சேமிப்பு திட்டங்கள், நிரந்தர வைப்பு திட்டங்கள் மற்றும் கடன் திட்டங்கள் குறித்தான கையேடுகளை விநியோகிக்கவும், நியாய விலை கடை பணியாளர்களை கொண்டு சேமிப்பு கணக்கு தொடங்குவதற்கான விண்ணப்பங்களை பொதுமக்களுக்கு வழங்கி விண்ணப்பங்களை KYC விவரங்களுடன் பூர்த்தி செய்து நியாய விலை கடை பணியாளர்கள் மூலம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை பெறவும், அவ்வாறு பெறப்பட்ட விண்ணப்பங்கள் மூலம் தொடங்கப்படும் சேமிப்பு கணக்குகளுக்கு நியாய விலை கடை பணியாளர்களுக்கு ஊக்கத்தொகையாக கணக்கு ஒன்றுக்கு ₹5 வழங்கிடவும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க, அந்த நியாய விலை கடைகளில் உள்ள ஸ்டாஃப் வந்து அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு அக்கௌண்ட் ஒன்றுக்கு அவங்களுக்கு ₹5 ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நியாய விலை கடைகள் மூலம் தொடங்கப்படும் சேமிப்பு கணக்குதாரர்களுக்கு கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கப்படும் கடன் திட்டங்கள், அரசின் கடன் திட்டங்கள் மற்றும் நிரந்தர வைப்பு திட்டங்கள் குறித்தான கையேடுகள் மற்றும் வங்கியின் மூலம் வழங்கப்படும் மின்னணு பரிவர்த்தனை வசதிகள், ஏடிஎம் கார்டு வசதியினையும் மற்றும் வங்கி சேவையை எளிதில் பெறும் வகையில் அவர்களுக்கான கணக்கு தொடங்கியவுடன் இந்த வசதிகள் அடங்கிய தொகுப்பை, அதாவது அக்கவுண்ட் ஓபனிங் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர்களுக்கு உடனடியாக சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது கூட்டுறவு வங்கியில் விவசாய உறுப்பினராக உள்ள நபர்களின் சராசரி வயது 50 உள்ளது. எனவே இளைஞர்களை ஈர்க்கும் வண்ணம் புதிய வங்கியில் திட்டங்களை வகுத்து கூட்டுறவு கடன் நிறுவனங்களை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும். ரேஷன் கடைகள் மத்திய கூட்டுறவு வங்கியின் சேமிப்பு திட்டங்கள், நிரந்தர வைப்பு திட்டங்கள் மற்றும் கடன் திட்டங்கள் குறித்தான கையேடுகளை விநியோகிக்க வேண்டும். மின்னணு பரிவர்த்தனை வசதி, ஏடிஎம் கார்டு வசதி மற்றும் வங்கி சேவையினை எளிதில் பெறும் வகையில் சேமிப்பு கணக்கு தொடங்கியவுடன் இந்த வசதிகள் அடங்கிய தொகுப்பு அக்கௌண்ட் ஓபனிங் கிட்டை உடனடியாக சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஆக உங்களுக்கு உங்கள் அருகில் உள்ள ரேஷன் கடைகளில் நீங்கள் இனிமேல் பொருட்கள் வாங்குதல் செல்லும் பொழுதும் உங்களுக்கு அங்கே அக்கௌண்ட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். மத்திய கூட்டுறவு வங்கியில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அவங்ககிட்ட ஃபார்ம் கேட்டிங்கன்னா தருவாங்க. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ரேஷன் கடைகள்லேயே நீங்கள் இந்த வேலையை முடிச்சிடலாம். இதற்காக நீங்கள் வங்கிக்கு தான் அலையணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஆக உங்களுடைய ரேஷன் கடைகள் மூலம் வங்கி கணக்கை நீங்கள் இனிமேல் துவங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் நீங்கள் அந்த குரூப்ஸ் வச்சுருந்தாலும் அந்த குரூப்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.